உலமாக்கள் இந்த ஹதீஸுன் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை குறிப்பிடுகின்றார்கள். வலில் முஸ்லிமீன் அன் யக்பலு மினல் காஃபிரி மஸ்ஜிதன் பனாஹு காஃபிருன் அவ் ஔசா பி பினாஇஹி அவ் தர்மீமிஹி இதா லம் யகுன் ஃபீ தாலிக வரரன் தீனியன் வலா சியாசியன். அதாவது ஒரு காஃபிரிடத்திலிருந்து ஒரு மஸ்ஜிதை கட்டித் தருவதாக அவர் சொல்லுகின்றார் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு முஸ்லிமுக்கு அது கூடும். ஒரு காஃபிரானவர் ஒரு மஸ்ஜிதை கட்டித் தருகின்றேன் என்று சொல்லுகின்றார், அல்லது மஸ்ஜிதுக்காக வேண்டி ஏதாவது பொருள் தருவதாக சொல்லுகின்றார், அதை ஏற்றுக்கொள்வது கூடும். அதை பழுது பார்த்து தருவதாக சொல்லுகின்றார், அதை ஏற்றுக்கொள்வதும் கூடும். ஆனால் அப்படி அவரிடத்திலிருந்து பெறக்கூடிய நேரத்தில் சில நிபந்தனைகளை கவனிக்க வேண்டும். அவர் கொடுக்கக்கூடிய பொருள் ஹராம் அல்லாததாக இருக்க வேண்டும், ஹராமான சம்பாத்தியமாக இருக்கக்கூடாது. ஹராமான சம்பாத்தியமாக இருந்தால் அது காஃபிரிடத்திலிருந்து மட்டுமல்ல முஸ்லிம்களிடத்திலிருந்தும் பெறக்கூடாது இல்லையா. ஹராமான பொருளாக இருந்தால் மஸ்ஜிதுடைய செலவுகளுக்காக வேண்டி, பராமரிப்புக்காக வேண்டி, கட்டுமானத்திற்காக வேண்டி முஸ்லிம்களிடத்திலிருந்தும் பெறக்கூடாது, அதுவும் ஹராம். காஃபிர்களிடத்திலிருந்து தாராளமாக அது பெறக்கூடாது என்ற சட்டம் அது முன்னிலைப்படுத்தப்படும். ஒரு விஷயம், அதாவது ஹராமான பொருளாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, அப்படி ஒரு காஃபிரான மனிதர் பொருள் கொடுப்பதின் காரணமாக அல்லது ஒரு மஸ்ஜிதை கட்டி கொடுப்பதின் காரணமாக தீன் சம்பந்தப்பட்ட எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது. அவர் கட்டணம் கட்டி கொடுக்கிறாரு அல்லது ஏதாவது பொருள் கொடுக்கிறாரு, அதை கொடுத்ததின் காரணமாக அவர் நிர்வாகத்தில் தலையிடுகின்றார், இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு ஏதாச்சும் அபிப்பிராயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். அல்ல தீனுடைய விஷயத்துல நான் அந்த மாதிரி நிறைய பொருள் கொடுத்திருக்கிறேன், எனக்கும் ஒரு உரிமை இருக்கின்றது, நான் நிர்வாகத்துக்கு வரல, இருந்தாலும் கூட அபிப்பிராயம் சொல்ற, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அந்த நிர்வாகிகளுக்கு இவர் உத்தரவு போடுகின்றார், இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, என்னென்ன காரியத்தை செய்யக்கூடாது, என்ன காரியத்தை செய்யலாம் என்பதாக அவர் சொல்லுகின்றார். இது தீனிய வரர், தீன் சம்பந்தப்பட்ட இடையூறுகள் அவரிடத்திலிருந்து வருகின்றது. அந்த மாதிரி நிலை இருந்தால் அவருடைய பொருளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர் கட்டடம் கட்டி கொடுத்தால், மசீது கட்டி கொடுத்தால் அதை ஒப்புக்கொள்ளக்கூடாது. அவர் கொடுத்துட்டு போயிடுறாரு, அவருக்கும் அதுக்கு மற்ற சம்பந்தமே இல்லை என்று இருந்தால் ஹலாலான பொருள் தான், ஏற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஒருத்தர் பொருள் கொடுக்கின்றார், தீன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர் எந்த விதமான அதிகாரம் செலுத்துவது கிடையாது, ஆனா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர் தலையிடுகின்றார். பொருள் கொடுக்கின்றார், நிறைய பொருள் கொடுத்து எல்லா உதவிகளையும் செய்கிறார். இப்ப அப்படி ஒரு சூழ்நிலை பல இடங்கள்ல இருக்குது, நம்முடைய நாட்டில் நம்ம பாக்குறோம். மஸ்ஜிதுக்காக வேண்டி இந்த மாதிரி உதவிகளை எல்லாம் நிறைய செஞ்சுட்டு எங்க கட்சிக்காரருக்காக வேண்டி நீங்க ஓட்டு போடணும், ஓட்டு போட வேண்டும் என்று உங்களுடைய மஸ்ஜிதுகளில் இருக்கக்கூடிய இமாம்களிடத்துல சொல்லி ஜும்மாவில சொல்ல சொல்லுங்க, பிரச்சாரம் செய்ய சொல்லுங்க, வலியுறுத்தி சொல்ல சொல்லுங்க என்பதாகவெல்லாம் அவருடைய தலையீடு, அரசியல் தலையீடு ஏற்பட்டு விடுகின்றது. இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து பொருள் பெற்றுக் கொள்ளக்கூடாது. தீன் சம்பந்தப்பட்ட தலையீடோ இடையூறோ அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட தலையீடோ இடையூறோ ஏற்பட்டால் அப்பொழுது செய்யக்கூடாது. அது அல்லாத மற்ற எந்த நிலை இருந்தாலும் சரி, அவர்கள் கொடுத்துட்டு போயிடுறாங்க என்று இருந்தால் அதை பெற்றுக் கொள்வதற்கு அனுமதி உண்டு என்பதும் இந்த ஆயத்தின் மூலமாக பெறப்படக்கூடிய கருத்தாகும். அதிகாரம் செலுத்தக்கூடாது அவர், அதுதான் கருத்து. சரி, இன்னொரு கருத்து, இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இங்கே தொழுகை நடைபெறுவது, அதே மாதிரி தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வேண்டி உள்ள அயில்மை கற்றுக் கொடுப்பது, அல்லது தீன் சம்பந்தப்பட்ட அயில்மை கற்றுக் கொடுப்பது, அல்லாஹுடைய ஜிக்ர் நடைபெறுவது, அல்லாஹுடைய குரானை ஓதுவது, திலாவத்துல் குரான் ஆகியவையெல்லாம் இந்த மஸ்ஜிதிலே நடைபெறுவதற்காக வேண்டி வேலைகளை செய்வது, இதுவும் அந்த இமாரத் என்பதற்குள்ளே அடங்கும். அது அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை மஸ்ஜித் சம்பந்தப்பட்டு இங்கே சொல்லி இருக்கின்றான் என்று சொன்னால், மோமினாக இருக்கக்கூடியவர்கள் அதை எப்படியெல்லாம் பராமரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி, அதை மனிதர்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, மோமின்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த கருத்துக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான் என்பதாகவும் விளக்கப்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக மற்றொரு கருத்து, இங்கே உலமாக்கள் நிறைய முஃபஸ்ஸிர்கள் எழுதுகின்றார்கள், மஸ்ஜித் சம்பந்தப்பட்ட சிறப்புகள், மஸ்ஜிதை இப்படித்தான் பராமரிக்க வேண்டும், இவர்கள் தான் இருக்க வேண்டும், இவர்கள் இருக்கக்கூடாது, இமாரத் என்பதற்கு என்னென்ன பொருள்கள் எல்லாம் உண்டு என்று சொல்லும் பொழுது